வீட்டுக்கு வீடு லூட்டி நாளும் ஏட்டிக்கு போட்டி, வீட்டுக்கு வீடு லூட்டி பதசரிகா எங்க டியூட்டி டியூட்டி, என்னாலும் ஏட்டிக்கு போட்டி பதசரிகா எங்க டியூட்டி டியூட்டி, வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி, வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி. மந்தர்களையானாலும் மாச கடைசி பாப்பி நெம்பி, வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி. வள்ளலாக இருந்தும் எங்க பார்க்க டெம்பி, மன்னர்களே ஆனாலும் மாச கடைசி பார்க்க டெம்பி, முடி முடி பார்க்காதீங்க நாங்க கொஞ்சம் பம்பு பார்த்தி, வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வேட்டிக்கு போட்டி, வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வேட்டிக்கு போட்டி. வீட்டுக்குள்ள பல பார்ட்டி பல விவகாரம் எங்க பியூட்டி, வீட்டுக்குள்ள பல பார்ட்டி பல விவகாரம் எங்க பியூட்டி, ஒருத்திக்கு ஒருத்தி ஈகோ அது ஒத்து போனாத, உடலில் சம்சாரம் உப்பில்லாத சாப்பாடு, பாட்டி நாங்கள் சொத்து பத்து இல்ல நாங்கள் மாசி துடிப்போம் நாலு அடிப்போம் பட்டி பட்டி, வீட்டுக்கு வீடு ஊட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி, வீட்டுக்கு வீடு ஊட்டி எங்க டியூட்டி டியூட்டி என்னாலும் வேட்டிக்கு போட்டி, பதசரிகா எங்க டியூட்டி டியூட்டி என்னாலும் மாச கடைசி பாக்கி நெம்பி, என்னாலும் மாச கடைசி பாக்கி நெம்பி. சொல்லு சொல்லு, அவன் தானே டாடி எலி 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 எலியா, எங்க எங்க எலி புடி புடி உடாத புடி உடு, அப்புறம் போ எங்க போயிட போற, ஞாயிற்றுக்கிழமை சூரிய அஸ்தமனம் வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு, புடிச்சு விடுவேன் இது வச்சுக்கோ கதவு தர. இத்தனை நாள் இந்த எலி வீணுக்குள்ளதான் ஒளிஞ்சுட்டு இருந்ததா? டாடி என்னது வீணை, நம்ம வீட்டுல யார் வாசிப்பா? யார் வாசிப்பான்னு எதுக்காக அவனை பாக்குறாய்?
அவனுக்கு நியூஸ் பேப்பர் கூட ஒழுங்கா வாசிக்க தெரியாது. அது பின்னே நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ நீ தானே என் கையை பிடிச்சி நெல்லுல அக்ஷராபியாசம் பண்ணாய், அவ்வளவுதான் வாசிக்க வரும். இப்ப எதுக்காக்கும் பாயசெல்லாம் கலர்றாய்? இந்த வீணை எங்க அம்மையோடையதாக்கும். இதுதான் நான் வாசிக்கவே கத்துண்டேன். பாவம், இது பரனுக்கு போயிடுத்து. இன்னும் கொஞ்சம் மூச்சை இழுத்து விட்டியானா ஒரேடியா நீயும் மேல போயிடலாம். பாருங்க, இந்த பேச்சல என்கிட்ட வேண்டாம் கேட்டலா? நான் வீணையை தான் சொன்னேன். நானும் வீணையை தான் சொன்னேன். இப்பவும் சொல்றேன், நான் வீணை வாசிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆக்கும். என்ன வீணைய யாராவது எடுத்து ஒத்தனைய மடியில வச்சு கொடுக்கணும். அதுவும் நீ குளிச்சுட்டு மடியா இருக்கும் போது யாராவது வீணை எடுத்து உன் மடியில வைக்கணும். அதெல்லாம் ஓகே டாடி, வீணையெல்லாம் எடுத்து மடியிலலாம் வச்சு கொடுத்துடலாம். ஆனா பாட்டி வாசிக்கும் போது யாரு கேக்குறது? நான் எதுவும் சொல்ல சிரிச்சேன், அவ்வளவுதான். ஏன் உங்களுக்கு நீயும் வேணா சொல்லிக்கோ. ஏன் எல்லாரும் இந்த வீணைய என்னன்னு நினைச்சுட்டு இருக்கேன். இது எங்க அம்மையோட சுந்தர காஞ்சனாவோட வினையாக்கும். டாடி, உன் கொள்ளு பாட்டி பேரு சுந்தர காஞ்சனாவா? பேரே ரொமான்டிக்கா இருக்கே. ஏ பெரியவாள் அப்படிலாம் சொல்லப்படாது. சுந்தர காஞ்சனா பேரு ரொமான்டிக்கா தான் இருக்கு. இல்லே, ஒன்ன மாதிரி உங்க அம்மையும் அழகா இருப்பாளான்னு கேட்டேன். வீணை வீணை இந்திரே பிரேமே மாதிரி வீணை பேரு. பெரிய ஜோக்கு. எனக்கு வீணை ரொம்ப பிடிக்கும். நான் நாலு விஷயம் கத்துருக்கேனாக்கும். கிண்டலான வேண்டாம் கேட்டாளா? அம்மே பார்த்து ஆல்ரெடி நோக்க டஸ்ட் அலர்ஜி. தொடாதே, அப்புறம் மூக்கு செவந்து உடம்பெல்லாம் தடிச்சு கண்ணுல இருந்து ஜலஞ்சலமா கொட்டும். இது பாருங்க ஆம்படியானா லட்சணமா. ஒரு காரியம் பண்ணுங்களே. சொல்லு. ஒரு பழைய பனியன் எடுத்து அதான் போட்டுருக்கே, இதே கொஞ்சம் கட்டி இந்த வீணைய நல்லா கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுங்க. நான் ஒரே மாசம் சாதகம் பண்ணி சிட்டி பாபு மாதிரியே குயில் பாட்டு வாசிச்சு காட்டுறேன். நல்ல வேலை பரன் மேல பரதநாட்டிய ட்ரெஸ் கிடைக்கலை. நான் பேசினது லலித கலைய பத்தி, சமையல் கலைய பத்தி இல்லை. எல்லாருக்கும் புரியறதுக்கு இது பாருங்க, கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்துடுங்க ப்ளீஸ். மத்த கலை வருதோ வரலையோ, இங்க நடிப்பு நன்னா வருது. அண்ணன் போறேல, நான் அந்த வீணையை நன்னா தூசு தட்டி வைக்கணும். இதோ என்னோட பனியில தூசு தட்டினாதான் இந்திரைக்கு வீணை நன்னா வாசிக்க வருமாம். போதும்டா வழிஞ்சது. ஏ லக்ஷ்மி, என்ன பார்க்குறாய்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னுடா. என்ன செய்யறது, கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம். ஆனால் இப்போ உன்னை பார்க்கலேன்னா அதுதான் சந்தோஷம். பாத்தியா, புது ஷர்ட்டு. நாளைக்கு ஐயா ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கு போகிறாரு, அதுக்கு எப்படி இருக்கு? ஆ டே கல்யாணம், நாளைக்கு பார்ட்டியில் நீ தான்டா ஹீரோ. ஐயோடா லக்ஷ்மி, அவ கண்ணில் இந்த ஷர்ட்டு பட்டா தொலைஞ்சோம். இதை முதல்ல மறைச்சி வைக்கணும். ஹலோ லக்ஷ்மி, ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்க போல இருக்கு. இல்லையே. ஏ நீ என்ன பேசிட்டு இருக்காய்? நீ இங்க என் கூட இல்லாத போது என்னால எப்படி குஷியாயிட்டு இருக்க முடியும்? மனுஷன் கொஞ்சம் சந்தோஷமாயிட்டு இருந்தா அவளுக்கு பிடிக்காது. என்ன 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 சொன்ன கல்யாணம்?
இல்லையே நான் ஒண்ணும் சொல்லல. இல்ல ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது அதான். இல்ல இன்னைக்கு என்ன எல்லாம் பண்ண சொல்ல. இன்னைக்கு என்ன, நான் ஆபீஸ்க்கு போனேன் திரும்பி வந்தேன் அவ்வளவுதான். இப்படி ஏனோ தானோன்னு பதில் சொல்லக்கூடாது. நான் முன்னாடி இருந்து கேள்வி கேட்டா நீ எப்படி பதில் சொல்வியோ அதே மாதிரி டீடைல்டா சொல்லணும். என்ன, காலையில எழுந்து பல்லு விளக்கி காஃபி குடிச்சு குளிச்சு ட்ரெஸ் மாத்தி டிஃபன் சாப்பிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கேன் போதுமா? இனிமேதானே இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் வரப்போகுது. ஏன் சொல்ல? என்ன, நானும் பார்த்துட்டு இருக்கேன், என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிய? இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், நீ பதில் சொல்லு. இன்னைக்கு கார்த்தால இருந்து நீ ஆர் கூட எல்லாம் பேசிட்டு இருந்த, எங்க எல்லாம் போன, எல்லாத்தையும் விளக்கமா சொல்லு. How dare you ask me such things? கல்யாணம், நீ சரியான சந்தேக பிராணி, அதுவும் கடஞ்சிட்ட சந்தேக பிராணி. நீ இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஐயோ லட்சுமி வேண்டாம், இங்க பாரு, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்ட தமாஷு, விட்டுடு ப்ளீஸ். ஐயோ போதும் போதும், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறேன். ஜாக்கிரத, நீ ஆபீஸ் போனதுல இருந்து நீயும் ஃப்ரெண்ட்ஸும் நாளைக்கு நடக்க போற பேச்சுலர்ஸ் பார்ட்டில என்னெல்லாம் அமர்க்கலம் பண்ணலாம்னு பிளான் போட்டீங்க அப்படிதானே? உளவுத்துறைய உன்கிட்ட பிச்சை எடுக்கணும் போல இருக்கே. பார்ட்டி கீட்டு நீ என்ஜாய் பண்ணலான்னு மட்டும் கனவு காணாத, நான் சத்தியமா அலோவ் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாம நீ இப்ப ஒரு பேச்சுலர் இல்ல தெரியுமா? லட்சுமி, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கு பேச்சுலர்ஸ் மட்டும்தான் போகணும்னா அந்த பார்ட்டியில வேற யாரும் இருக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ண ப்ளீஸ் லக்ஷ்மி, நான் போயிட்டு வந்துடுறேன். லக்ஷ்மி லக்ஷ்மி, ஏ லக்ஷ்மி, லக்ஷ்மி நான் பார்ட்டிக்கு போகணும், இல்லை நான் பார்ட்டிக்கு போவேன், நான் பார்ட்டிக்கு போகணும், நான் பார்ட்டிக்கு கண்டிப்பாட்டு போகணும், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ரோஜா, ரோஜா, ஹாய் பாபு. பாபு, ரோஜா,
இப்போ ரெண்டு பேரும் எதுக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? கேக்குறேன்ல, வாய் திறந்து பதில் சொல்லுங்களே. வீணா, ஏய் ரோஜா, வாலு, நீ தான் அப்பாவையும் கெடுக்கிற. இது பாரு, நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. குட்டி அரசியல்வாதி, அதுக்குள்ள கட்சி மாறிட்டிய பாபு, இப்போ எதுக்கு இவ்வளவு கோபப்படுற? வீணா மேடம், நீங்க தான் ரொம்ப பிஸி ஆச்சே, எங்ககிட்ட தான் பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமா என்ன? பாபு, பின்ன என்ன வீணா, நீ ரொம்ப தான் மாறி போயிட்ட, வர வர எங்களை கண்டுக்கிறதே இல்லை. ஆமாமா, முன்ன மாதிரி எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. சச்சா, யார் சொன்னா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்போ ப்ரூவ் பண்ணு. ஆமா, ப்ரூவ் பண்ணு. ப்ரூவ் எப்படி பண்றது? அது நான் சொல்றேன். டெய்லி நான் ஸ்கூல்ல விட்டு வரும்போது நீ வீட்ல இருக்கணும். ஆமா, நானும் ஆபீஸ்ல இருந்து வரும்போது நீ வீட்ல இருக்கணும். என்ன நீ இப்படி இப்படி கொஞ்சிட்டு எனக்கு ஹோம்வொர்க் சொல்லி கொடுத்து அப்புறம் நீ வேணா ஆபீஸ் போறேனா போலாம். என்னையும் இல்ல, நானும் ஆபீஸ்ல இருந்து வரும்போது சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்ணி எனக்கு காஃபி டிஃபன் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேணா வேணா வீணா, மறுபடியும் ஆபீஸ்க்கு போவேனா, எங்க கூட இருந்துரு. ஆமா, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். நாளைக்கு 7 o'clock வரைக்கும் பாப்போம். அப்போ நீ வீட்டுக்கு வரலன்னா? வரலன்னா நாம ஆபீஸ்க்கு வந்துருவோம். டிமாண்ட்ஸ் இவ்வளவுதானா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? இப்போதைக்கு அவ்வளவுதான். இல்ல இல்ல, எனக்கு இப்பவே ஒரு கதை சொல்லு. ரோஜா குட்டிக்கு கதை. எனக்கு எனக்கு உடனே சூட மிளகா பஜ்ஜி வேணும். பாபு, நீ இப்போ ரோஜா குட்டிக்கு ஒரு கதை சொல்வியா? அந்த கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மூணு பேரும் வெளியில போய் மிளகா பஜ்ஜி சாப்பிடுவோம்பா. அது வரைக்கும் நான் ஒரு குட்டி தூக்கம் போடுறேன். ரோஜா, என்னது? அப்பா, நாம தோத்து போயிட்டோம் போல இருக்கப்பா. ஓ, எவ்வளோ டஸ்ட். என்ன பேப்பர் இது? அந்த காலத்து பேப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. யான் ஈ லோகத்தில் ஜீவிக்க காரணமாய யாரோ காமினின்ற பொண்ணுக்கு எழுதியிருக்கா. நம்ம மாத்துல காமினின்னு யாரும் இல்லையே. ஏய், அப்பாவோட கையெழுத்து மாதிரி இருக்க. ஏய், லவ் லெட்டர். அப்பா காமினின்ற பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கார். யான் இலோகத்தில் ஜீவிக்க காரணமாய
என் சுவாசமும் ஜீவனுமாய என்டே பாரியாளாக போகும் என்டே காமினிக்கு நம்மோட பிரேமம் மறிச்சாலும் மறக்கான் கழியாத்த பிரேமமுடன் விச்சு என்ற விஸ்வநாதன். விச்சு ஏதோ நாய்க்குட்டி பேர் மாதிரி. வேண்டாம், இது என்னண்டே இருக்கட்டும், எப்பாவது உதவும். ராஜம், 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 என்டே பாரியாள் காமினு லவ் லெட்டர் எழுதிட்டு இங்க ராஜம் ராஜம் நான் ஓடுறாய். ஏ அப்பா, நீ ரொம்ப டேஞ்சரான ஆளு. இல்லை, முதல்ல பரண ஃபுல்லா ஒழிச்சு பார்க்கணும், அப்பதான் நீக்கு எத்தனை சித்தி இருக்கான்னு தெரியும். ராஜம், எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், என்னன்னு கேட்கப்படாதா? இப்ப ராஜத்துக்கு என்ன என்னமோ காணாத கண்ட மாதிரி கூப்பிடுறேன். கரெக்டா சொன்ன, இத பாரு. என்னோட காணாம போன வைரமுகத்தை இது எங்க கண்டெடுத்தேன்? அது பின்னா இந்த மகாதேவன் எலி பிடிக்கிறேன் பேர் வழின்னு பரண மேல போய் எல்லா சாமானத்தையும் கலைச்சு போட்டிருந்தான். நான் ரொம்ப பொறுப்பா சரியா வைக்கலான்னு போயிருந்தேன், அங்க கிடைச்சிருது. அப்பா, இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. எல்லாம் அந்த பகவானுடைய அருள். ஆ, இது கிடைச்சா நான் குருவாயூரப்பன் கோயிலுக்கு வந்து இந்த இடைக்கு இட உப்பு போடுறேன்னு வேண்டிட்டு இருக்கேன். நாம ஒரு நட போயிட்டு வந்துடணும். நான் கண்டுபிடிச்சு கொடுத்தேனே, நேக்கு ஒன்றும் இல்லையா உங்களுக்கா? கொடுக்கணுமா? சரி, அந்த சமையல் ரூமில் ஒரு அஞ்சலி பொட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் பழைய 5 ரூபாய நாலாக மடித்து வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வாங்கி தின்னுங்க. ஓதுப்பா, பழைய 5 ரூபா நோட்டா ரொம்ப தாராளம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். இத்தனை வருஷமாக நான் தான் இதை என்னவோ பண்ணிட்டேன்னு உங்கள் அப்பா என்னை திட்டே இருப்பார், இப்போவாது என்னோட களங்கம் போச்சே. மகாதேவா, குருவாயூரப்பா, மகாதேவா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம், ராஜத்தோடு வைரமூக்குத்தி காணாம போச்சே, அது கடைச்சுடுத்து தெரியுமோ? தெரியும், இன்னைக்கு எல்லாம் தெரியும், இப்பதான் ஒன்னொன்னா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னடா சொல்றாய்? இல்லை, நீ சொன்னியே வைரமுக்குத்தி, அது தெரியும்னு சொன்னேன், அதான் பார்த்துட்டு தானே இருந்தேன், கேட்டுட்டு தானே இருந்தேன். இது என்ன வாக்கம் இது? என்னது கொண்டா, என்ன கொண்டா, நான் பார்க்கட்டும். நான் பார்த்துட்டேன், இது வந்து பிரேமையும் சுரேஷும் காலேஜில் வந்தவொடனே காணிக்கிறோம். என்னது அது? உன்னோட SLC மார்க் லிஸ்ட். ஓ, அப்ப என்ன கொடு, என்ன கொடு, தரமாட்டேன். ஓ, என்னோட மார்க் லிஸ்ட் இதுக்குள்ள ஆறு வச்சா? ஓ, நான் எல்லாரையும் ஸ்டேட் ரேங்க்னு சொல்லி வச்சிருக்கேன், நான் பார்டர்ல தான் பாஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சா? ஓ, ஏற்கனவே இந்த ஆத்துல எனக்கு மதிப்பு ஜாஸ்தி. ஏ அப்பா, அது கொண்டா.